நம்ம இன்னைக்கு ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பொதுவாக நம்ம வீட்டில் பருப்பு சேர்த்து செய்கிற சாம்பார் விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 தக்காளி, 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் ஓகே. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன், அதான் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த கடலை மாவுலாம் நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2-3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2-3 பல் பூண்டும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இது கூட சேர்த்துருங்க. இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, அதே சமயத்தில் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கொதி வந்ததுக்கப்புறமா 1 சின்ன துண்டு வெள்ளத்தை இது போல் நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி கூட இதை சர்வ் பண்ணுங்கள். இட்லி கூட மட்டும் இல்லை, தோசை கூட, ஈவன் ஒயிட் ரைஸ் கூடவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டிஃபன் சாம்பார் கூட வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு இல்லாத சாம்பார் உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.